7.5 லட்சம் கோடி முறைகேடு ஊழல் அப்படின்னு வந்த சிஏஜி அறிக்கையை தொடர்ந்து இப்போ குஜராத் மாநிலத்திலிருந்து மோடி அரசாங்கத்தை ஒருத்தர் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் குஜராத்தில் இருந்து ஆர்டிஐ தகவல் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் முறைகேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. 2014 2023 வரைக்கும் வெறும் ஊழல் முறைகேடு அப்படிங்கிறது மட்டும்தான் மோடி அரசினுடைய சாதனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சிஏஜி அறிக்கையில 7.5 லட்சம் கோடி, இன்னைக்கு ஆர்டிஐ தகவல் மூலமா கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய், 2014 வரைக்கும் இந்திய நாட்டினுடைய கடன் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. வங்கிகள் ஏழை மக்களிடத்திலிருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி கடந்த 2-3 வருடங்கள்ல வசூலித்த பணம் மட்டுமே 21,000 கோடி, மத்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய். தொடர்ந்து பொதுத்துறை சொத்துக்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் மோடி அரசு வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறாங்க. ஒரு பக்கம் பெரும் முதலாளிகள் கடன்களை தள்ளுபடி செய்யறாங்க, இன்னொரு புறம் கிட்டத்தட்ட 9 வருடங்கள்ல 26 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்திய மக்கள் பெட்ரோல் டீசல் மீதான வரிகள் மூலமாக பாஜக ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் மோடி அரசுடைய சாதனைகளா? இது மட்டும்தான் இவர்கள் பண்ணிருக்கிறானா? இன்னும் பல்வேறு முறைகேடுகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு ஆர்டிஐ தகவல்கள் மூலமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தின ஒரு முழுமையான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சய் ஈலவா அப்படிங்கிற ஒரு நபர் குஜராத் மாநிலத்தில் வசிக்கிறாரு. அவர் ஆர்டிஐ மூலமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு வந்த பதில் மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியை இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த செய்திகள் அனைத்தும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர தொடங்கி இருக்கு. கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, பெரும் முதலாளிகளுக்கு பெரும் நிறுவனங்களுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு 9 ஆண்டுகளில் எவ்வளவு தொகையை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஒன்றிய நிதியமைச்சருடைய இணையமைச்சர் வந்து ஒரு பதில் அளிக்கிறாரு எழுத்துப்பூர்வமாக. அதில் பார்த்தீங்கன்னா 14.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து நாங்கள் பெருநிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே 7.5 லட்சம் கோடி அளவிற்கான கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை கனிமொழி எம்பி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் வருது. ஆனால் இன்னொரு கேள்விகளையும் கனிமொழி அவர்கள் கேட்டாங்க. அந்த பணக்காரர்கள் யார் யார், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தொகை, அவங்க எந்த காலகட்டத்தில் அந்த கடனை வாங்கினாங்க, எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, அவங்க கிட்டேருந்து எவ்வளோ வசூல் பண்ணீங்க அப்படிங்கிற விவகாரத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னா அது வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு பூசி முழுகினவங்க தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு. ஊழலை ஒழிப்பதே எங்கள் முதன்மையான கடமை, முக்கிய நோக்கம், அதுக்காகவே நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன்னு பேசின நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு. இது ஒரு பக்கம் இருக்கு. வெறும் 14.5 லட்சம் கோடி தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் அந்த சஞ்சய் ஈலவா வந்து ஒரு கேள்வியை இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. இந்த அக்டோபர் மாதத்தில் அதுக்கான பதிலை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதுதான் அதிர்ச்சிகரமான தகவல். என்ன அப்படின்னா, 25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான கடன்களை இந்த 9 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா அரசு வந்து பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் நிறுவனங்களுக்கும் தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற ஒரு செய்தி. சமீபத்தில் தி வயர் அப்படிங்கிற நாளிதழில் ஒரு ஆர்டிக்கிள், அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான வாராக்கடனை வெறும் பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. அதில் அந்த 80% அளவிற்கான கடன்களை வாங்கினது குஜராத்தை சார்ந்த பிஸ்னஸ் பீப்புள் தான், பெரும் முதலாளிகள். அது நீரவ் மோடியாக இருக்கட்டும், லலித் மோடியாக இருக்கட்டும், முகுல் சோக்சியாக இருக்கட்டும், இன்னும் பல நபர்கள் இந்தியாவில் கடனை வாங்கிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போய் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. பொதுவாக வங்கிகளில் செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோனுன்னு 2 லோன் கொடுப்பாங்க. அதில் செக்யூர்டு லோன் அப்படின்னா நீங்களும் நாங்களும் வீடு கட்ட போகிறோம், இல்லை வாகனம் வாங்க போகிறோம், இல்லை ஒரு சிறிய தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா பேங்க்கில் போய் லோன் கேட்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பிணையாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம அந்த லோனை சரியாக கட்டலைன்னா நம்ம எதை பிணையாக வச்சுருக்கிறோமோ, வீட்டை அடமானம் வச்சோம், இல்லை இடத்த வச்சுருக்கிறோம், இல்லை நகையை வச்சுருக்கிறோம்னா
அந்த இதை ஜப்தி பண்ணி அவங்க அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவாங்க. ஆனால் அன்செக்யூர்டு லோன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு கொடுக்குறாங்களா, இல்லை இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கொடுக்குறாங்களா, இல்லை அரசியல்வாதிகளோடு உள்ள தொடர்புகளை வச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். 1,000 கோடி, 2,000 கோடி, 3,000 கோடின்னு கடனை கொடுத்துட்டு அவர்கள் பிஸ்னஸ் சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்கி இங்கிருந்து நாட்டை விட்டு தப்பிச்சு போய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போனது தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான வாராக்கடன். ஸோ இந்த 25 லட்சம் கோடியுமே வங்கிகளுடைய பணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. 140 கோடி மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கக்கூடிய வரிகள் மூலமா தான் வங்கிகளுக்கும் பணம் போகுது. நம்ம டெபாசிட் செய்யக்கூடிய பணத்தை வச்சு தான் அவங்களும் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் மட்டும் எதில் வசூல் பண்ணியிருக்கிறாங்க, பொதுத்துறை வங்கிகளும் தனியார் வங்கிகளும். நான் என் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு சார்ஜை வந்து அந்த பேங்க் போடுவாங்க இல்லையா. இப்போ ஸ்டேட் பேங்க்ல 1,000 ரூபா நீங்கள் மினிமம் மெயின்டைன் பண்ணலைன்னா 25 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் மாதம் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவான் ஃபைன். அப்படி இந்தியா முழுக்க வசூல் பண்ண தொகை 21,000 கோடி. இன்னொரு பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க இல்லையா, அதுல ஒரு 8,000 கோடி. இன்னொரு சைடு போனீங்க அப்படின்னா நீங்க வந்து 4 தடவைக்கு மேல ஒரு ஏடிஎம்ஐ பயன்படுத்தீங்கன்னா அதுல ஒரு 16,000 கோடின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் அளவிற்கான தொகையை வந்து இந்த இது மூலமா வங்கிகள் வசூல் பண்ணிருக்கிறோன்னு ரொம்ப பெருமையா ஒரு செய்தி சமீபத்துல வந்துச்சு. ஒரு பக்கம் இந்தியாவினுடைய கடன் வந்து 100 லட்சம் கோடியை தாண்டியிருக்கு. 1947 2014 வரைக்கும் இந்தியாவுடைய கடனே கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி தான். ஆனால் மோடி அவர்கள் அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 100 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு இந்திய நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2014 to 2023 வரைக்கும் இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்திய மக்கள்கிட்டருந்து வசூல் பண்ண தொகை பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மூலமா வரியா வசூல் பண்ணது மட்டும் 26 லட்சம் கோடி. 26 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஒருபுறம் 3-4 வருடங்கள்லேயே வங்கிகளில் குறைந்த வைப்பு தொகையை வைக்காம அது மூலமா ஃபைன் மூலமா கலெக்ட் பண்ணது ஒரு 35,000 கோடி, 25 லட்சம் கோடி, 26 லட்சம் கோடி, 25 லட்சம் கோடியை கடனை தள்ளுபடி பண்றாங்க. பொதுமக்கள்கிட்ட சாதாரண விவசாயிக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்றது கிடையாது, மாணவர்களுக்கான கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறது கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் முறையான ஊரடங்கு அறிவிக்காமல் 1,000,000+ சிறு குறு விவசாயிகளும் சிறு குறு தொழிலாளர்களும் எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர்களுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கலை, அவர்களுக்கு எந்த ஒரு தள்ளுபடியும் பண்ணலை, அவர்கள் வட்டிகளையோ கடன்களையோ இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்யவே இல்லை. ஆனால் பெரும் முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கில் 1,000,000,000+ இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் இன்னும் பல மாநிலங்களில் பெண்டிங்கில் வச்சிருக்கிறாங்க இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. சமீபத்தில் நடந்த ஒடிசா ரயில் விபத்துக்கு மிக முக்கிய காரணம் ரயில்வே துறையில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பாஜக அரசு நிதி ஒதுக்கிறதே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருமையை பெற்றுக்கொண்ட சந்திராயன் 3 விண்கலத்தை ஏவுவதற்கு தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுதளத்தை உருவாக்கிய HEC நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 17 மாதங்களாக சம்பளம் கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. அதில் சில இன்ஜினியர்கள்லாம் ரோட்டில் கடை போட்டு இட்லி விற்று தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. G20 மாநாடு நடத்துறதுக்கு 890 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணி 4,100 கோடி ரூபாய் செலவு பண்ணி சேரிகள் குடிசைகள் எல்லாத்தையுமே ஃப்ளெக்ஸ் வச்சு மறைச்சாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. இந்த அரசு யாருக்கான அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 10 வருஷம் கூட இன்னும் முழுமையாக ஆகலை. இந்த வாராக்கடன் வந்து 25 லட்சம் கோடி அப்படிங்கிறது 2023-24 நிதியாண்ட கணக்கில் கொள்ளாமல் இருக்கு. 9 வருஷத்தில் 25 லட்சம் கோடி வாராக்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. 26 லட்சம் கோடி பெட்ரோல் டீசல் மூலமாக வருமானத்தை ஈட்டியிருக்கிறாங்க. வங்கிகள் வந்து 36,000 கோடி ரூபாய் அளவிலான தொகையை வந்து இந்த சர்வீஸ் மூலமாக மக்கள்கிட்டருந்து வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பணத்தை வசூல் பண்ணி என்னதாண்டா ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சமீபத்தில் CAG அறிக்கை மூலமாக ஒரு தகவல் வந்துச்சு, 1 கிலோமீட்டர் ரோடு போக 18 கோடி ரூபாய் ஆகும்னா 250 கோடி ரூபாய் பில் போட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கை வந்துச்சு. அந்த கேள்விக்கும் இன்னும் முறையான பதில் இல்லை. அமலாக்கத்துறையும் CBI யும் வருமான வரித்துறையும்
இதில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? செந்தில் பாலாஜி மீது ரொம்ப வேக வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, பொன்முடியை நைட்டு ஃபுல்லாக வச்சு விசாரிக்கிறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை ரொம்ப வேகமாக அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலாக உள்ளே வச்சுருக்கிறாங்க, தொடர்ந்து எதிர்கட்சிகள் மேலேயே புரி வச்சு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் நடவடிக்கை எடுக்குது. இவ்வளவு பெரிய முறைகேடுகள் மோடி அரசுக்கு கீழே நடந்திருக்கு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, விவசாயிகள் தற்கொலை பண்ணுறாங்க, அவர்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யலை, ஆனால் 25 லட்சம் கோடிக்கு மேலே பெரும் முதலாளிகளுக்கு கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது யாருக்கான அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.